வணக்கம். டிஎன்பிஎஸ்சி விண்ணப்பதாரர்களுக்கான ஒரு அறிவிப்பை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அறிவிப்புனா, ஆல்ரெடி 6/6/2021 அப்போ நடக்க வேண்டிய அந்த ஜேடிஓ எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ணியிருந்தாங்க. அது நமக்கு தெரியும். அந்த ஜேடிஓ எக்ஸாமுக்கான டேட்டை தான் இப்போ நான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை நான் அப்படியே ரீட் பண்ணுறேன் பாருங்கள். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் கடந்த 6/6/2021 அன்று நடத்தப்படவிருந்த ஒருங்கிணைந்த பொறியியல் சார்நிலை பணிகளில் அடங்கிய பதவிகளுக்கான தேர்வானது கொரோனா வைரஸ் பெருந்தொற்று காரணமாக தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. தற்போது தமிழக அரசின் தளர்வுகள் மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகளை கருத்தில் கொண்டு மேற்கூறிய பதவிக்கான தேர்வானது வருகின்ற 18/9/2021 முற்பகல் பிற்பகல் அன்று நடைபெறும் என்று தெரிவிக்கப்படுகிறது. அதாவது செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ எக்ஸாம் கண்டிப்பாக நடக்கும். மார்னிங் ஈவினிங் அந்த ரெண்டு செக்ஷனுமே இருக்கும். டெக்னிக்கல் பிளஸ் ஜிஎஸ்சி இது ரெண்டுமே நீங்கள் எழுதுறது போல தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னிலேருந்து பார்த்தாலுமே கரெக்டாக நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கான 1 மந்த் டைம் பீரியட் உங்களுக்கு இருக்குது. ஸோ கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக இந்த எக்ஸாம் ரிலேட்டடாக நம்ம வந்து ஃபியூச்சரில் கொஸ்டின் டிஸ்கஷன்ஸும் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி ஏஐ எக்ஸாமும் கூடிய சீக்கிரத்தில் வரும். அதுக்கான இண்டிகேஷன் தான் இது. அது மட்டும் இல்லாமல் ரிவைஸ்டு ஆனுவல் பிளானரும் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஜேடிஓ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் ஏஐ எக்ஸாமுக்கும் நீங்கள் ரெடியாக இருங்க. ஓகேங்களா? இந்த ஜேடிஓக்கு டிப்ளமா எலிஜிபிளா கிராஜுவேட் எலிஜிபிளா இந்த கன்ஃபியூஷன்லாம் வேண்டாம். கிராஜுவேட்டை பொறுத்தவரையும் ஜேடிஓ எழுதுங்க. அடுத்தது ஏஐ வரும், எஸ்எஸ்சி ஜேஇ வரும், எல்லாமே அடுத்தடுத்து அட்டெம்ட் கொடுக்கணும். அந்த நோக்கத்தோடையே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. உங்கள் கண்ணு எதிர்க்க சிலபஸ் மட்டும்தான் தெரியணும், அதுக்கான ப்ரிப்பரேஷன் மட்டும்தான் தெரியணும். மற்ற இதுல வந்து என்ன கவனத்தை சிதறடிக்க வேண்டாம். ஸோ கண்டினியூஸா ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. ஆல் தி பெஸ்ட்.